Hey everyone, this is MA Cubing. In this video, we will talk about M2 method. M2 method is one of the blindfolded solving method. But in M2 method, you can only edges solve and corners solve. And in the method, you can learn the Old Pochmann method. Old Pochmann method is used. நம்ம வந்து Old Pochmann மெத்தட்ல எட்ஜஸ் ஸ்வாப் பண்றதுக்கு ஒரு T-Perm யூஸ் பண்ணுவோம். T-Perm யூஸ் பண்ணும்போது என்னன்னா இந்த எட்ஜும் ஸ்வாப் ஆகும். சோ வந்து அதை வச்சு எல்லா எட்ஜஸையும் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். and இப்போ வந்து நம்ம M2 மெத்தட்ல என்னன்னா இந்த மிடில் லேயரை twice திருப்புவோம். அதுதான் M2 கான அர்த்தம். அதுல என்னன்னா இங்க இருக்கிற எட்ஜும் நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். இத வச்சு தான் நம்ம வந்து எல்லா எட்ஜஸையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். and நீங்க இது வரைக்கும் OP method, அதாவது Old Pochmann method கத்துக்கலனா மேல இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி நீங்க வந்து கத்துக்கலாம். இன்ன டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் லிங்க் போடுறேன், அதை பார்த்து நீங்க கத்துக்குங்க. Old Pochmann method தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து இது புரியும். and அதுல இருக்கிற கான்செப்ட்ஸ் தான் இதுலயும் நான் யூஸ் பண்ண போறேன். எக்ஸாம்பிள் லெட்டரிங் ஸ்கீம் பாத்தீங்கன்னா white top and green frontல வச்சீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் A B C D E F G H I J K L M N O P Q R S T UVWX. This is the lettering scheme. This lettering scheme is spef lettering scheme. And now Old Pochmann method M2 method is difference. Old Pochmann method this is the buffer location and this is the target location. So we have the target location buffer line piece and T-Perm use and swap. That is M2 method. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஃபர் லொகேஷனா இருக்கும் and இது வந்து டார்கெட் லொகேஷனா இருக்கும். நம்ம எதுவா இருந்தாலும் இங்க கொண்டு வந்து தான் அதுக்கு அப்புறம் ஒரு M2 பண்ணி ஸ்வாப் பண்ணி அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த பஃபர் பீஸோட இந்த டார்கெட் பீஸ்ல ஸ்வாப் பண்ணுவோம். இப்போ வந்து some example solves மாதிரி காட்றேன். இப்போ நான் வந்து Old Pochmann methodல இந்த மூணு பீஸையும் நான் ஸ்வாப் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த பீஸை நான் வந்து இங்க எடுத்து போறேன். அடுத்து இந்த பீஸை நான் இங்க கொண்டு வரேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மூணு பீஸும் வந்து ஸ்வாப் ஆயிருக்கு. இது வந்து Old Pochmann மெத்தட்ல நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுவோம். அதே நம்ம வந்து M2 மெத்தட்ல எப்படி ஸ்வாப் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து எங்க போகணும் இங்க போகணும் and இந்த பீஸ் இங்க போகணும். அவ்வளவுதான் நமக்கு மெமரைசேஷன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து நம்ம இங்க கொண்டு போகணும். இத வந்து இங்க கொண்டு போயும்போது என்னன்னா நம்ம ஈஸியா இப்படி கொண்டு போயிடலாம். கொண்டு போயும்போது பாத்தீங்கன்னா இந்த M sliceல இருக்கிற எதுமே break ஆக கூடாது except இந்த டார்கெட் லொகேஷன்ல இருக்கிற பீஸ் மட்டும். சோ வந்து நம்ம என்னன்னா இப்படி பண்ணால அது valid இல்ல. சோ வந்து என்னன்னா ஒரு செட்டப் மூவ் மாதிரி பண்ணனும். நம்ம எப்படி Old Pochmann methodல இந்த edge and இந்த corners for example இப்போ T-Perm பண்ணோம்னா இந்த ரெண்டு edges swap ஆகும் இந்த ரெண்டு cornerரும் swap ஆகும். நம்ம எந்த செட்டப் மூவ் பண்ணனும்னாலும் இந்த மூணு பீசஸ் மட்டும் இங்க மேல இருக்கிற இந்த மூணு பீஸ் மட்டும் நம்ம பிரேக் ஆகும் பாத்துக்கோம்ல. அது மாதிரி M2 மெத்தட்ல இந்த பீஸை தவிர மத்த எதுமே பிரேக் ஆகாம நம்ம பாத்துக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம செட்டப் மூவ் பண்ணனும். சோ வந்து என்னன்னா இந்த பீஸ் வந்து இங்க வரணும்னா நான் வந்து ஒரு U or U' பண்ணுவேன். சோ வந்து செட்டப் மூவ் ஆயிடும் and அடுத்து ஒரு M2 then M2 செட்டப் மூவ் அன்டு பண்ணனும் and இந்த பீஸ் பாத்தீங்கன்னா green and orange இங்க வரணும் and அதுக்கான செட்டப் மூவ் பண்ணுவோம். U prime L prime U and M2 and இந்த பீஸ் இங்க வரணும் and இதுக்கான செட்டப் மூவ் ஒரு நார்மல் செக்ஸி மூவ் தான் பண்ணிட்டு ஒரு M2 and then லாஸ்டா இந்த பீஸ் வந்து இங்க வரணும். இவ்வளவு தான் M2 method. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சால்வ் OP மெத்தடும் இந்த M2 மெத்தடையும் டிஃபரன்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள பாருங்க. இந்த எட்ஜ் இந்த எட்ஜ் இந்த எட்ஜ் வந்து சைக்கிளா இருக்கு and இந்த மூணு எட்ஜஸையும் தான் நம்ம ஸ்வாப் பண்ண போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மெமரைசேஷனை பார்ப்போம். நம்ம வந்து Old Pochmann மெத்தட்ல எப்படி மெமரைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மெமரைஸ் பண்ண போறோம். இந்த லெட்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் and இந்த லெட்டர் பாத்தீங்கன்னா J and ஸ்பெசிஃபிக்கா இந்த கலர் வந்து எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா இங்க போகணும் and இதோட லெட்டர் பாத்தீங்கன்னா H and the piece and specific in the color and this letter G and this is and the color and this letter J JHGJ. This is our memorization. Now first number Old Pochmann method la eppadi pannuvom appdin solittu paakalam. Old Pochmann method la first vandu J va vandu indha piece buffer location kondu varadhukku oru setup move pannuvom swap pannuvom அடுத்து setup move undo பண்ணுவோம். அடுத்து H வந்து இங்க target location கொண்டு வருவோம். Swap பண்ணுவோம். அடுத்து undo பண்ணுவோம். And then G வந்து இங்க இருக்கு. இதுக்கு வந்து first setup move பண்ணுவோம். அடுத்து swap பண்ணுவோம். அதுக்கு undo பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபியும் லாஸ்டா J ல முடிது setup move பண்ணுவோம் swap பண்ணுவோம் அதுக்கப்புறம் setup move undo பண்ணுவோம். இது வந்து நார்மலா Old Pochmann method ல பண்றது. இப்போ M2 method ல பாருங்க first வந்து J க்கு நம்ம setup move பண்ணுவோம். setup move பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த edge தவிர மீதி எதுமே நம்ம வந்து break பண்ணவே இல்ல. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. and then swap பண்றதுக்கு இன்னொரு ஒரே M2 தான். and வந்து setup move undo பண்ணுவோம். and then H அடுத்து M2 பண்ணி swap பண்ணுவோம் undo பண்ணுவோம் and then G swap பண்ணுவோம் and then மறுபடியும் J swap பண்ணுவோம் அடுத்து undo பண்ணுவோம். இவ்வளவுதான் Old Pochmann method க்கும் M2 method க்கும் இருக்கிற difference. And இதுல வந்து some special cases and problems இருக்கு. அதை இப்போ நான் சொல்றேன். ஓகே இப்போ some special cases and problems இருக்குன்னு சொன்னல. நீங்க M2 methodல முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம். First விஷயம் என்னன்னா உங்களுக்கு இந்த middle sliceல இருக்கு பாருங்க. இந்த middle sliceல இருக்கிற lettersலாம் பாத்தீங்கன்னா A Q C I S W and இது வந்து உங்க buffer piece நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோ வந்து இந்த மூணு பீஸ் இருக்கு பாருங்க. இந்த மூணு பீஸ் ஸ்வாப் பண்றதுக்கு எந்த செட்டப் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா M sliceலயே தான் இருக்கு. உங்களால எந்த செட்டப் மூவ் பண்ண முடியாது. சோ வந்து ஒரு லெட்டருக்கும் தனித்தனியா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸ் அல்காரிதம்ஸ் னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. இப்போ A க்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அல்காரிதம் தான். பாத்தீங்கன்னா M2 பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற பீஸ் இங்க வந்துரும். இங்க பாத்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து A க்கு வரணும்னா ஒரே ஒரு M2 பண்ணீங்கன்னா உங்களால என்ன சொல்ல ஏவை சால்வ் பண்ண முடியும். அது Q க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் complicated ஆகும். அது வந்து நீங்க எப்படி சொல்ல ஒரு செட்டப் மூவர் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு U B prime or U prime B இந்த அஞ்சு மூவ் பண்ணி M2 பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் அந்த அஞ்சு மூவியும் undo பண்ணுங்க. B prime U R prime B U prime பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க something ஏதோ ஒன்னு scramble ஆயிருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வரணும் Q வரணும். சோ வந்து நீங்க மறுபியும் U B prime or U prime B பண்ணிட்டு M2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சால்வ் ஆகும். அதுதான் Q க்கு. and C க்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுல U2 M prime U2 M prime பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க டிஃபரண்டா ஏதோ ஒரு ஆன மாதிரி இருக்கும். இது ஸ்பெசிபிக்கா எப்படி சொல்ல எக்ஸாக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது நீங்களா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். and then W க்கு வந்து என்னன்னா C க்கு இருக்கிற மாதிரி தான் MU2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த W வந்து சால்வ் ஆகும். and I க்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். I க்கு S க்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். அது பாருங்க D M prime U R2 U prime M U R2 U prime D prime M2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல ஐக்கான ஒரு கேஸ் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும். அதுவே உங்களுக்கு வந்து S க்கு பாத்தீங்கன்னா அப்படியே I க்கு ஆப்போசிட்டான ஒரு அல்காரிதம் தான். நீங்க வந்து இது தனியாவே நீங்க மெமரைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். M2 D U R2 U prime M prime U R2 U prime M D prime இதுதான் இந்த 6 ஸ்பெஷல் கேसेसக்கான அல்காரிதம்ஸ். சோ வந்து நீங்க ஒன்னுத்தியும் நீங்க வந்து ஞாபகம் வச்சிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதுதான். அந்த மூணு பீसेसக்கு இந்த பீஸ் and இந்த பீஸ் இந்த பீसेसக்கான setup moves kadiyadu adukku or algorithm da irukku adu neenga vende pudusa kathukra mari da irukum okay ipo vende namba m2 method oda second problem enna nu solli paapom second problem enna na neenga vende inda aq and inda buffer piece inda rendu piece vittingna inda ci and ws irukku inda naal piece la edavadhu or piece neenga memorize pannumbodhu அது வந்து நீங்க எப்படி இருந்தாலும் மெமரைஸ் பண்ணும்போது ஒரு 12 லெட்டர்ஸ் இருக்குனா 12 லெட்டர்ஸ் நீங்க பேர் பேரா 6 பேர்ஸா நீங்க பிரிச்சிடுவீங்க அதாவது ரெண்டு ரெண்டு லெட்டரா பிரிப்பீங்க இப்போ நான் எழுதி காட்றேன் இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து நீங்க வந்து இப்படி பேர் பேரா பிரிப்பீங்க சரிங்களா பேர் பேரா பிரிச்சி தான் நீங்க வந்து மெமரைஸ் பண்ணிடுவீங்க இப்படி மெமரைஸ் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு இந்த சி I அதுக்கப்புறம் W S இந்த நாலு லெட்டர் ஏதாவது ஃப்ரண்ட்ல இங்க எங்கயாவது ஃப்ரண்ட்ல வந்ததுனா அப்ப வந்து நீங்க டைரக்டாவே என்னன்னா அது அதுக்கான அல்காரிதம் யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணிடலாம் இன் கேஸ் உங்களுக்கு வந்து C I W S இந்த நாலுத்துல ஏதாவது ஒண்ணு செகண்ட்ல வந்ததுனா அப்போ என்ன பண்றது அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லெட்டருக்கும் ஒரு ஆப்போசிட் லெட்டர்ஸ் இருக்கும் அத தான் நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணனும் இப்போ C க்கு ஆப்போசிட் லெட்டர் பாத்தீங்கன்னா W and I க்கு opposite பாத்தீங்கன்னா S இது எதனால பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து first letter ஐ execute பண்றீங்க execute பண்ணனும் இப்போ first letter க்கு நீங்க செட்டப் மூவ் பண்ணனும்னா என்னன்னா swap பண்றதுக்கு M2 பண்ணுவீங்க M2 பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க இருந்த C வந்து இங்க போய் இருக்கும் இதுதான் C ஓட ஸ்பாட் அது வந்து இங்க வந்திருக்கும் சோ வந்து நம்ம என்னன்னா W க்கு சால்வ் பண்ணாதான் நம்ம C ஐ சால்வ் பண்ண முடியும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லனா நீங்களே வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க அப்படியும் உங்களுக்கு புரியலனா இது ஒரு ரூலா நீங்க எடுத்துக்கங்க உங்களுக்கு எப்பவுது C வந்து செகண்ட்ல வந்ததுனா அப்போ நீங்க வந்து W கான அல்காரிதம் பண்ணனும் and W செகண்ட்ல வந்ததுனா C கான அல்காரிதம் பண்ணனும் அதே மாதிரி I வந்து செகண்ட்ல வந்ததுனா அப்போ S கான அல்காரிதம் பண்ணனும் and S வந்து செகண்ட் வந்ததுனா I கான அல்காரிதம் பண்ணனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க C இருக்குனா and இங்க வந்து W இருக்கும் சோ வந்து நம்ம என்ன C W வந்து ஈஸியா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் and இங்க வந்து I இருந்ததுனா இப்போ M2 பண்ணீங்கன்னா இங்க இந்த I வந்து இங்க and இங்க இங்க வந்து மாறி இருக்கும் சோ வந்து S ஆ இருக்கும் சோ வந்து நீங்க என்னன்னா இது ரெண்டுத்தையும் ஆப்போசிட்டா நீங்க சால்வ் பண்ணாதான் உங்களால சால்வ் பண்ண முடியும் இப்போ வந்து some examples சால்வ் பாப்போம் அதுல உங்களுக்கு புரியும் நம்புறேன் and இந்த விஷயத்தை வந்து நீங்க ஒரு ரூலா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி இல்லனா ஒரு கான்செப்ட்டா கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே கியூப் நான் ஸ்கிராம்பிள் பண்ணிட்டேன் இப்போ மெமரைசேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் மெமரைசேஷன் ஸ்டார்ட் பண்றது இந்த பீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் and இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க போகணும் and இதுோட கலர் வந்து இங்க வரணும் இதுோட லெட்டர் H and இந்த பீஸ் பாத்தீங்கன்னா இங்க வரணும் and ஸ்பெசிபிக்கா இந்த கலர் பாத்தீங்கன்னா இங்க போகணும் and இதுோட லெட்டர் T and இந்த பீஸ் வந்து இங்க வரணும் and இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரணும் and இதுோட லெட்டர் B இது பாத்தீங்கன்னா buffer piece buffer location கே வந்துடுச்சு சோ வந்து நம்ம இப்போ என்னன்னா வேற ஏதாவது ஒரு பீஸ் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் சோ வந்து நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் இந்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா D and இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க போகணும் blue and yellow அது வந்து இங்க வரும் and இந்த கலர் பாத்தீங்கன்னா இங்க வரும் and இதுோட லெட்டர் பாத்தீங்கன்னா W and இது வந்து பாத்தீங்கன்னா green and white இங்க வரணும் இதுோட லெட்டர் I and இந்த பீஸ் பாத்தீங்கன்னா இங்க வரணும் and இந்த கலர் பாத்தீங்கன்னா இங்க வரணும் இதுோட லெட்டர் X and இந்த பீஸ் பாத்தீங்கன்னா இங்க வரணும் and இந்த கலர் இங்க வரணும் இதுோட லெட்டர் F and இந்த பீஸ் வந்து இங்க வரணும் and இந்த கலர் வந்து இங்க வரணும் அதுோட லெட்டர் A and இந்த பீஸ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வரணும் நம்ம சைக்கிள் எங்க ஸ்டார்ட் பண்ணனும் ஞாபகம் இருக்குல இங்க தான் ஸ்டார்ட் பண்ணோம் சோ வந்து இங்கயே தான் முடியுது and வந்து இந்த கலர் வந்து இங்க வரணும் இதுோட லெட்டர் E இவ்ளோ தான் மெமரைசேஷன் and இத வந்து நம்ம பேர் பண்ணோம்னா பாருங்க H T V D W I X F and A E மொத்தம் 10 லெட்டர் வந்திருக்கு அதை நம்ம 5 ஜோடியா சேர்த்துட்டோம் and இங்க நடுவுல இருக்கிற பேர்ல பாத்தீங்கன்னா W I இருக்கு the W I ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேसेस இருக்கிற லெட்டர்ஸ் தான் and ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா I வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் லெட்டர்ல வந்திருக்கு பேர்ல செகண்ட் லெட்டர்ல வந்திருக்கிறதால நம்ம வந்து I கான அல்காரிதம் பண்ண மாட்டோம் S கான அல்காரிதம் தான் பண்ணுவோம் ஏன்னா I யும் S ம் ஆப்போசிட் சோ வந்து நம்ம வந்து S கான அல்காரிதம் தான் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸிகியூஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் H கான செட்டப் மூவ் பண்ணுவோம் setup move பண்ணிட்டு M2 பண்ணுங்க and then வந்து setup move undo பண்ணுங்க and T M2 and then B M2 and then D M2 and then ipo W W kana algorithm pannunga pannadukku appuram ipo I ku badala neenga S oda algorithm na panna poringa and ipo pathina X and then F then A then E இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க எல்லா எட்ஜஸும் கரெக்ட்டா சால்வ் ஆயிடுச்சு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கேसेसல இருக்கிற பீसेस மட்டும் வந்துனா அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணனும் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்றேன் இதுக்கு அப்புறம் நீங்க என்னன்னா கார்னர்ஸ் வந்து நார்மலா OP மெத்தட்ல Old Pochmann மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்க சால்வ் பண்ணுவீங்க சரிங்களா அது வந்து நான் செகண்ட் எக்ஸாம்பிள்ல காட்றேன் இந்த ஸ்கிராம்பிளுக்கு நம்ம மெமரைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் வழக்கம் போல இந்த பீஸ்ல இருந்து தான் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் இது வந்து இங்க போகணும் இதுோட லெட்டர் V and இது வந்து பாத்தீங்கன்னா இங்க போகணும் and இதுோட லெட்டர் பாத்தீங்கன்னா N and இது வந்து பாத்தீங்கன்னா இங்க போகணும் and இதுோட இந்த சைடு வந்து இங்க வரணும் and அதோட லெட்டர் E and in the piece pathina green and red inga varno and in the side vandu pathina inga varno adoda letter J and idu vandu pathina inga varno idulla letter A and idu vandu green yellow and adu vandu buffer piece adu buffer location ku vandichina nam ipo new cycle start pandradha nam in the piece la ndu start pannalam and vandu in the side la ndu start pannu idulla letter L and idu vandu pathina inga pogano and idulla letter pathina G and idu vandu pathina inge varnu and iduoda letter pathina W and in the piece pathina inge varnu and iduoda letter pathina sorry inge varnu and iduoda letter pathina F and in L la start panno F la mudichom so vandu new cycles mudinjiduchu and then ipo vandu vera edha piece na in the piece nam solve pannala so in the piece la start pannalam so vandu in the side vandu pathina B vandu enga pogano appdin pathina இங்க வரணும் and இதுோட லெட்டர் I and இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க போகணும் and இந்த கலர் வந்து இங்க வரணும் இதுோட லெட்டர் H and இது பாத்தீங்கன்னா இங்க வரணும் and இந்த சைடுல வரணும் இதுோட லெட்டர் M நம்ம மெமரைசேஷன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் V N E J A L G W F B I H and M இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு W ஓ I ஓ என்னன்னா ஸ்பெஷல் கேஸ்ல வருது A ஓ உங்களுக்கு ஸ்பெஷல் கேஸ் தான் பட் A வந்து உங்களுக்கு என்ன சொல்ல ஒரு M2 பண்ணா போறோம் அது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கணுமோ இல்ல பேக்ல இருக்கணுமோ அவசியம் இல்ல நீங்க CIWS இந்த நாள் மட்டும் வருதான்னு மட்டும் பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா W ஓ I ஓ பாத்தீங்கன்னா நமக்கு வருது and W வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா அது வந்து செகண்ட் லெட்டர்ல இருக்கு சோ வந்து W க்கு பதிலா நம்ம C ஓட அல்காரிதம் தான் பண்ணோம் and I வந்து நம்ம நார்மலா பண்ற மாதிரி பண்ண போறோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம மெமரைசேஷன் பண்ணிட்டோம் இப்போ எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் V கான செட்டப் பண்ணுவோம் U or 2U prime and செட்டப் பண்ணிட்டு ஸ்வாப் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் அண்டு பண்ணுவோம் and then N ஸ்வாப் பண்ணுவோம் and then undo பண்ணுவோம் and then E செட்டப் பண்ணி ஸ்வாப் பண்ணிட்டு undo பண்ணுவோம் and then J and then A இப்போ வந்து நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது நியூ சைக்கிளுக்கு first L G and then C க்கான algorithm பண்ணுங்க. Actually W தான், ஆனா வந்து என்னன்னா W வந்து செகண்ட்ல வரதால நம்ம வந்து C பண்ண போறோம். Then F. Then மறுபடியும் நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. B. Then I க்கான algorithm பண்ணுங்க. And then H, and Kadisia M. இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எப்படி சொல்ல ஸ்கிராம்பிள் ஆன மாதிரி இருக்கும். ஏன் ஸ்கிராம்பிள் ஆன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெமரைஸ் பண்ண லெட்டர்ஸ் எல்லாமே என்னென்னா ஆட் லெட்டர்ஸ். மொத்தம் என்னென்னா 2, 4, 6, 8, 10, 12, 13 லெட்டர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம். 13 வந்து ஆட் நம்பர்ஸ் இல்லை. ஸோ வந்து என்னென்னா இப்போ நீங்கள் பேரிட்டி அல்காரிதம் பண்ண போகிறீங்க. பேரிட்டிக்கு வந்து நமக்கு 2 அல்காரிதம் இருக்குது. ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேரிட்டி அல்காரிதம் பண்ணுறேன். இப்போ பேரிட்டி அல்காரிதம் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 எட்ஜஸ் தவிர மீதி எல்லா எட்ஜஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகிருக்கும். இந்த 2 எட்ஜஸ் மட்டும் ஏன் சால்வ் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரிட்டி அல்காரிதம் யூஸ் பண்ணதால் இந்த 2 எட்ஜஸ் ஸ்வாப் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ கார்னர்ஸ் சால்வ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னென்னா ரீஸ்டோர் ஆகிடும். இப்போ கார்னர்ஸ்க்கான மெமரைசேஷன் பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரணும், இதோட லெட்டர் V, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரணும், இதோட லெட்டர் D, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகணும், இதோட லெட்டர் Q, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் பீஸ். ஸோ வந்து நம்ம இப்போ நியூ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இந்த பீஸ்லேருந்து இங்கே டபிள்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இதோட லெட்டர் W வந்து எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே போகணும். இதோட லெட்டர் M வந்து எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே போகணும். இதோட லெட்டர் O, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது டபிள்யூவில் ஸ்டார்ட் பண்ணோம், ஓவில் முடிக்கிறோம். ஸோ வந்து இந்த சைக்கிளும் முடிஞ்சிச்சு. ஸோ மறுபடியும் ஒரு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பீஸை டச் பண்ணவே இல்லை. ஸோ வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் U, அண்ட் U வந்து எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே போகணும். அதோட லெட்டர் H, அண்ட் H மறுபடியும் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் போகணும் U. இதோட சைக்கிளும் முடிஞ்சிச்சு. ஸோ வந்து நம்ம இப்போது எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த பீஸ் வந்து இங்கே வரணும் V. நீங்கள் வந்து ஓபி மெத்தடில் எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுவீங்களோ அதே தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான அல்காரிதம்ஸ் எதுவும் இல்லை. உங்களுக்கு எக்ஸாம்பிளை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு பண்ணுறேன். அண்ட் தென் டி, அதுக்கப்புறம் கியூ, அண்ட் டபிள்யூ. M, அதுக்கப்புறம் O, அதுக்கப்புறம் U, and H, and Maripio U. இப்போ பார்த்தீங்கன்னா க்யூப் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடும். நமக்கு அந்த 2 எட்ஜ் வந்து ஸ்வாப் பண்ணது பாருங்கள், அது மறுபடியும் ரீஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ வந்து இவ்வளோ தான் M2 மெத்தட். M2 மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி. மெமரைசேஷன் வந்து நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணணும். அண்ட் CIWS இதுக்கு மட்டும் என்னென்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேசஸ் வரும். மற்றபடி கன்ஃபியூஷனே இல்லை. உங்களுக்கு வந்து நார்மலாக ஓல்ட் போக்மேன் மெத்தடில் எப்படி பண்ணுவீங்களோ அதே தான் நீங்கள் இங்கேயோ பண்ண போகிறீங்க. வேறு எந்த கன்ஃபியூஷனும் வேணாம், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சிருந்ததுன்னா ஒரு கமெண்ட்டில் வந்து சொல்லி எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து அதை கிளியர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பாய்.